டீசர் எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா அதுல எடிட் பண்ணி தெரியாதவங்க விஷுவலா பார்க்கும் போதே வந்து ஒரு சில இடங்கள்லாம் வந்து பேங்க் ஆனா இருக்கு. டீசர் ஐடியாவே லேட்டரா தான் வந்தது. நம்ம ட்ரெஸ்ட் டீசர் விடுவோம், ரொம்ப நாள் ஆச்சு, ஃபேன்ஸுக்கு எதுவுமே இல்லை, அப்டேட் 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 கேட்குறாங்க போஸ்ட்டும். ஸோ விஷுவலாக ஏதாவது கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு தான் டீசர் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ்னால புதுசாக நாங்கள் ரெடி பண்ண அப்போ பண்ணும் போது ஒரு வருஷம் முடிஞ்சது. ஒரு வருஷம் முடிஞ்சிட்டு இது ஓகே இது இருக்கட்டும், நம்ம இன்னும் கொஞ்சம் அனி மியூசிக் வந்து ஸோ அனி மியூசிக் கமர்ஷியலாக இருக்குது. நம்ம கொஞ்சம் நம்ம கமர்ஷியலைஸ் பண்ணுவோம் ஆடியன்ஸ்க்கு, ஃபேன்ஸுக்கு போகுந்தா நிறையாவே கொடுத்துருவோம். நம்ம கம்மியாக கொடுக்கணும், ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க, நிறையாவே கொடுப்போம் கம்மியான ஷார்ட்ஸ் இல்லாமல். நம்ம இந்த மியூசிக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி கட் பண்ணுவோம்னு சொல்லி தான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி ரீகட் பண்ணி அனி மியூசிக் வந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணேன் நான். கட் பண்ணி அதுக்கும் போது அப்புறம் சாரோட முக்கியமான ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, வேரியேஷன் ஸ்டைல்ஸ், ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்கு, ரெண்டு மூணு போர்ஷன்ஸ் இருக்கும். அந்த போர்ஷனில் ஷார்ட்ஸ் இருக்குல்ல, வெர்சடைலோட லுக் இருக்குல்ல, எல்லா ஸ்டைலோட லுக்கும் எடுத்து 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 வச்சு அதுக்கு தகுந்தப்பில் ஒரு ஃப்ளோ ரெடி பண்ணி கொடுத்தது. அது எல்லாத்துக்கும் எதுவும் எனக்கு எதுவும் நெகட்டிவ் எதுவும் வரல. ஸோ எல்லாத்துக்கும் சந்தோஷமாக தான் இருந்தேன். குட்டி குட்டி விஷயங்களை அவர் இம்ப்ரூவ் பண்ணிப்பார், குட்டி ஏதாவது ஒன்று பண்ணுறதா இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவங்களுக்கு தெரியாது டக்குன்னு பார்த்தா இது எப்படா பண்ணாருங்க, ஸ்டார்ட்டுக்கு இடையில ஒன்று பண்ணிடுவார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் சார் நிறையா பண்ணியிருக்கார். ஸோ நம்மளுக்கு தெரியாது ஷார்ட் வரும்போது தான் பார்க்கணும், செம்மையாக இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். மாசான எலிமெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. விஜய் சார் வந்து மாசா தான் இன்ட்ரோவாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், டான்ஸ் இன்ட்ரோவாக இருக்கட்டும், ஃபைட் ஆல்வேஸ் எல்லாமே அவரோட ஸ்டைல் தான் இருக்கும். அது சொல்லவே வேண்டியதில்லை. ஆல்மோஸ்ட் மாநகரத்தில் தான் அது அண்டர்ஸ்டாண்டிங். டுவர்ஸ் ஃபஸ்ட்டு படம் இல்லை, எனக்கும் ஃபஸ்ட்டு படம், லோகேஷ்க்கும் ஃபஸ்ட்டு படம், ஸோ எல்லா டெக்னீஷியனுக்கும் ஃபஸ்ட்டு படம். ஸோ அந்த டெலிஃபிலிமுக்கு அப்புறம் மாநகரத்தில் தான் டூ மோர் பாண்டிங் இருந்தது. டூ மோர் பாண்டிங்னா இருப்போம் பட் ட்ராவல் பெருசு, ஃபஸ்ட்டு படத்தோட ட்ராவல் ரொம்ப பெருசு. ஸோ கூடவே இருக்கிறதுனால அது அந்த ட்ராவல் தான் தெரியும். நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன், அவன் எப்படி ஒர்க் பண்ணுவோம், எப்படி அவுட் புட் கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணதில் தெரிஞ்சது ஒர்க்கோட ஸ்டைல் எப்படி இருக்கும், அவனோட எப்படி ஷார்ட் எடுத்துகிட்டு வருவாங்க முத கொண்டு எனக்கு கையில் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஷார்ட் வைப்பா, இந்த ஷார்ட் இதுக்கு வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும், இந்த ஷார்ட் வச்சா இந்த ஷார்ட் இங்கே வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆப்வியஸாக ரொம்ப பெரிய ஆர்குமெண்ட்லாம் எனக்கு நடந்ததில்லை. மாநகரம் கைதிக்கு தாண்டி ரொம்ப லிட்டிலாக தான் இருக்கும் எடிட்டேபிள், பெரிய அந்த மாதிரி பெரிய ஆர்குமெண்ட் நடக்கலை. இதில் டீசர் எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்கன்னா அதில் எடிட் பண்ணி தெரியாதவங்க விஷுவலாக பார்க்கும் போதே வந்து ஒரு சில இடங்கள்லாம் வந்து பேங்க் ஆனா இருக்கு. டீசர் ஐடியாவே லேட்டராக தான் வந்தது. நம்ம ட்ரெஸ்ட் டீசர் விடுவோம், ரொம்ப நாள் ஆச்சு, ஃபேன்ஸுக்கு எதுவுமே இல்லை, அப்டேட் 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 கேட்குறாங்க போஸ்ட்டும். ஸோ விஷுவலாக ஏதாவது கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு தான் டீசர் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ்னால புதுசாக நாங்கள் ரெடி பண்ண அப்போ பண்ணும் போது ஒரு வருஷம் முடிஞ்சது. ஒரு வருஷம் முடிஞ்சிட்டு இது ஓகே இது இருக்கட்டும், நம்ம இன்னும் கொஞ்சம் அனி மியூசிக் வந்து ஸோ அனி மியூசிக் கமர்ஷியலாக இருக்குது. நம்ம கொஞ்சம் நம்ம கமர்ஷியலைஸ் பண்ணுவோம் ஆடியன்ஸ்க்கு, ஃபேன்ஸுக்கு போகுந்தா நிறையாவே கொடுத்துருவோம், நம்ம கம்மியாக கொடுக்கணும், ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க, நிறையாவே கொடுப்போம்.